ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சின்ன சஞ்சீவி அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து வாழ்மலை, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மருந்து வாழ்மலைக்கு தான் ஒரு பயணம் போயிட்டுருக்கோம் இன்றைக்கி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நம்ம சரியாக நாகர்கோயில் கன்னியாகுமரி ஹைவேஸில் மயிலாடி என்ற ஜங்ஷன்லேருந்து 1 கிலோமீட்டர் நம்ம இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு தான் போயிட்டுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கரெக்டாக மயிலாடியிலேருந்து 1 கிலோமீட்டர் தூரம் மருந்து வாழ்மலையினுடைய அடிவாரத்துக்கு வந்திருக்கோம். இங்கேருந்து நம்ம நடைப்பயணமாக மேலே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சஞ்சீவி மலையில் இருக்கக்கூடிய எல்லா மூலிகைகளுமே இங்கே இருப்பதாக சொல்கிறாங்க. இது பாருங்கள், ஒரு மடம் ஒன்று கட்டி வச்சுருக்காங்க இங்கே, அன்னபூர்ணா மடம். அதிலிருந்து நிறைய மலையேற்றங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி கடினமாக இல்லாமல் இதுக்கு கிட்டத்தட்ட மேலே உச்சி வரைக்குமே படிக்கட்டுகள் அமைச்சு நல்ல வசதி பண்ணியிருக்கு இதுக்கு. அதனால் ஃபேமிலியோடு கூட நம்ம இங்கே ஒரு பயணம் பண்ணலாம். இது ஒரு ஆன்மீக பயணமாகவே எடுத்துக்கலாமே. பாருங்கள், இதே மாதிரி நல்லா சில இடங்களில் புதுசாக கட்டின படிக்கட்டுலாம் இருக்குது, சிலது கல்லாலேயான படிக்கட்டுகள்லாம் கட்டியிருக்காங்க. அப்படியே நம்ம போயிட்டே இருக்கோம். ஒரு 200 அடி மேலே போன உடனே ஒரு சிவன் கோயில் அங்கே இருக்குது. சிவன் கோயிலுக்கு பார்த்திங்கன்னா இப்போ பூஜை நடந்துகிட்ருக்கு. நாங்கள் அவங்கக்கிட்ட கேட்டதுக்கு அவங்க தினசரி பூஜை நடத்தோன்னு சொல்கிறாங்க. அப்படியே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் தூரம் தான் மேலே வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா ஃபுல் வியூஸ் எப்படி தெரியுது பாருங்கள். ஃபுல்லாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பகுதியை நம்ம இதிலேருந்து பார்க்கலாம். அப்படியே அதிலேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா இயற்கை அமைஞ்ச ஒரு கிணறு இருக்குது. அகழ் ஊத்து மாதிரி ஊத்து சுரக்கிற மாதிரி ஒரு கிணறு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 400 அடி பாதி மலைக்கு கடந்து வந்திருக்கோம். பாதி மலை வந்தாச்சு. இங்கே ரொம்ப பழமையான ஒரு ஐயா கோயில் ஒன்று இருக்குது, அதுதான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். பாருங்கள், படிக்கட்டில் அழகாக படி மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. நம்மளும் போகலாம். கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு பழமையானதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்தளவு எல்லாமே கல்லால் கட்டியிருக்காங்க. இதான் இந்த ஐயா கோயில். வாங்க மேலே போய் பார்க்கலாம். அப்படியே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மேலே கோயில் போய் பார்க்கலாம். தமிழ்நாடு வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த மலைப்பகுதியில் பார்த்திங்கன்னா கீழே ஒரு கோயில், மேலே ஒரு ஐயா கோயில், உச்சியில் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குன்றாங்க. நம்ம அதையும் போய் பார்க்கலாம். ஓய்வறை மாதிரி, மடம் மாதிரி ஓய்வறை, ஓய்வெடுக்க கட்டியிருக்காங்க. கல்லிலே கட்டியிருக்காங்க, அழகாக இருக்குது. அப்படியே மேலே போகலாம். ரொம்ப அருமையாக கட்டியிருக்காங்க. நிசப்தமாக இருக்குது, நல்லா அமைதியாக இருக்குது மனசுக்கு. நல்ல அருமையான இடம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் தவறாமல் ஒரு நாள் வந்து இதில் ஒரு விசிட் வந்து பாருங்கள். நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மலையேற்றமாக இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழகாக இருக்குது. கல்லிலே தான் ஃபுல்லாக கட்டியிருக்காங்க எல்லாம். கல் மண்டபத்திலே மாதிரி கட்டியிருக்காங்க. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. அங்கே கூட 2 இடத்துல தென்னைமரம்லாம் வளர்ந்துருக்கு. இப்போ தான் பூஜைலாம் முடிஞ்சுது. நம்ம பார்த்துக்கிட்டு முக்கியமாக நம்ம இந்த மருந்து வாழ்மலைக்கு வந்தது இங்கே பார்த்திங்கன்னா, இது குகை நிறைய. இதே மாதிரி இதில் இருந்து உச்சி போகிற வரைக்கும் நிறைய குகைகள் இருக்கதாட்டு சொல்கிறாங்க. இங்கெல்லாம் சித்தர்கள் பாருங்கள், எவ்வளோ சின்னதான், ரொம்ப ஒரு 5 அடி 4 அடி அகலத்தில் தான் இருக்குது எல்லாமே.
சித்தர்கள் இருக்கதா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஒரு நல்ல இருட்டா குகை இருக்குது. ஆழ்நிலைக்கு தியானம்லாம் பண்ணலாம் போல இருக்குங்க, அந்த அளவுக்கு ஒரே இருட்டு நிசப்தமாக இருக்குது. பாருங்க, நிறைய குகைகள் இருக்கு, சித்தர்கள் தங்கியிருந்ததுக்கான நிறைய அடையாளங்கள் அங்கெல்லாம் இருக்கு. இங்க ஒரு குகை பாருங்க, முழுக்க கட்டப்பட்டது மாதிரியே இருக்கு பாருங்க. இது மரத்தாலான ஒரு குகையும் கட்டியிருக்காங்க. எல்லாமே நூற்றாண்டு கணக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இங்கேயும் இருக்கு. இந்த மருந்து வாழ்மையுடைய சிறப்பே சித்தர்கள் இருந்ததாக சொல்கிறாங்க. இப்போ மனிதரோட நடமாட்டம் வந்த பிறகு அங்கே சித்தர்கள்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் கீழே இருக்கக்கூடிய கோயிலில், சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பூசாரியை கேட்டேன், அப்பப்போ தென்படுறதா சொல்கிறார். அவர் மனித நடமாட்டம்லாம் குறைந்த நேரங்களில் காணப்படுறதா சொல்கிறாரு. இப்போ நம்ம ஒரு வழியாக 900 மீட்டர் உயரம் இருக்கக்கூடிய 900 அடி உயரம் இருக்கக்கூடிய நம்ம அந்த உச்சிக்கு வந்தாச்சு. மருந்து வாழ்மலையுடைய உச்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக அப்படியே வியூ பாருங்கள். மொத்த கன்னியாகுமரி மாவட்டத்தையும் அப்படியே நம்ம இதிலிருந்து பார்க்கலாம் போல இருக்குது, அந்த அளவுக்கு வியூஸ் தெரியுது. இங்கே பார்த்தீங்கன்னா உச்சியில் ஆஞ்சநேயர் இருக்கு, ஸ்ரீ உச்சி ஆஞ்சநேயர் திருக்கோயில் அப்படின்னு ஒரு கோயில் ஒன்று இருக்கு. அங்கே தான் நம்ம வந்திருக்கோம், அந்த கோயிலை தான் பார்க்குறோம். ஆஞ்சநேயர் திருக்கோயில் புதுசாக இப்போ கட்டினது மாதிரி தான் தெரியுது கோயில் பார்க்க. அப்படியே இந்த கோயிலுடைய இந்த முனை பகுதியில் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை தீபம் ஏற்றவங்க இல்லையா, அந்த மாதிரி பாறையிலே ஒரு துளையிட்ட தீபம் ஏற்றக்கூடியது மாதிரி இருக்குது. மகா தீபம் திருவண்ணாமலையில் ஏற்றக்கூடிய அந்த சமயத்தில் இங்கேயும் தீபம் ஏற்றப்படுமா. இந்த தீபம் ஏற்றின பிறகு தான் கீழே இருக்கக்கூடிய கிராமங்கள்லாம் வீடுகளில் விளக்கு ஏற்றுறதா சொல்கிறாங்க. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பார்க்கும்போது கன்னியாகுமரி கடல்லாம் கூட, பீச் ஏரியாக்கெல்லாம் கூட இதிலிருந்து பார்க்கும்போது கிளியராக தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு நல்ல இடத்துல அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.